கதைகள் சூழ் உலகு நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பொன்னியின் செல்வன் பாகம் 5 தியாக சிகரம். தொடர்ந்து கதை கேளுங்க, நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. பொன்னியின் செல்வன் பாகம் 5 அத்தியாயம் 87 புலவரின் திகைப்பு. அருள்மொழிவர்மருக்கு திருமூடி சூட்டு விழா நெருங்க நெருங்க சோழ நாடு முழுக்க ஒரே கோலாகலமாகிக்கிட்டே இருந்துச்சு. பொன்னியின் செல்வருக்கு பொன் முடி சூட போகிறாங்கல்ல, அதில் வந்து மக்களுக்கு நடுவில் ஒரு மாறுபட்ட அபிப்பிராயம் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. சோழ நாட்டு ஆண்கள், பெண்கள், வயோதிகர்கள், குழந்தைங்க, நகரத்தில் இருக்கிற எல்லா மக்களும், அதாவது கிராமவாசிகள், வர்த்தகர்கள், உழவர்கள், அத்தனை பேருமே ஒரு முகமாக பொன்னியின் செல்வருக்கு முடிசூட்டுறதை வந்து குதூகலமாக வரவேற்றாங்க. அவர் பிறந்த வேலையை பற்றி, அவர் முகத்தோட கலையை பற்றி, அவரோட இனிய குணநலன்கள் பற்றி, அப்புறம் குடிமக்கள்கிட்ட வந்து அவர் கலந்து பழகிற அருமை பண்பு பற்றி, இது எல்லாத்தையும் பேசி 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 வியந்தாங்க. ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறதுக்காக தசரதர் வந்து முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சதுமே அயோத்தி மக்கள் வந்து எப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டாங்க அப்படிங்கிறத ராம காதை வந்து வர்ணிக்குது. வயசான பெண்கள் எல்லாம் கோசலை மாதிரி ஆயிட்டாங்களாம். அவங்கவுங்க பிள்ளைங்களுக்கே, அவங்கவுங்க புதல்வர்களுக்கே மகுடாபிஷேகம் நடக்க போகுது அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டாங்களாம். இளம் பெண்கள் எல்லாருமே சீதாதேவி அடைஞ்ச ஆனந்தத்தை அவங்களும் அடைஞ்சு, அவங்கவுங்க கணவன்மார்களுக்கே முடிசூட்ட போகிறதா நினச்சி அவங்கள வந்து ஆடை ஆபரணங்கள்னால அலங்காரம் பண்ணிக்கிட்டாங்களாம். அப்புறம் அயோத்தி மாநகரில் இருந்த வயதான ஆண்கள் எல்லாருமே அவங்க தான் தசரதன் அப்படின்ட்டு ஆயிட்டாங்க. மாதர்கள் வயதின் மிக்கார் கோசலை மனத்தை ஒத்தார், வேதியர் வசிட்டன் ஒத்தார், வேறுள மகளிர் எல்லாம் சீதையை ஒத்தார், அன்னாள் திருவினை ஒத்தாள், அவ்வூர் சாதன மாந்தரெல்லாம் தயரதன் தன்னை ஒத்தார். இப்படி அயோத்தி மக்களோட மனநிலையை வந்து கம்பநாடர், அதாவது கம்பர், அற்புதமாக சித்தரிச்சிருக்காரு. இந்த மாதிரி அயோத்தி மக்களோட உள்ள அன்பு, நன்மதிப்பு இதெல்லாம் வாங்கிறதுக்கு ராமர் வந்து என்ன அருஞ்செயல் பண்ணியிருந்தாரு? அவரோட கோதண்டத்தோட மகிமையெல்லாம் அதுக்கு அப்புறம்தான் வெளியாகிறதுக்கு இருந்துச்சு. ராவணன் முதலான ராட்சசர்களை வதம் பண்ணி 3 உலகங்களுக்கும் பயத்திலிருந்து விடுதலை அளித்த பெருமை, இது எல்லாமே இதுக்கு அப்புறம் தானே வந்துச்சு. விஸ்வாமித்திர முனிவரோட போய் அவரோட யாகத்தை பூர்த்தி செஞ்சுட்டு வந்தார் அப்படிங்கிறது அயோத்தி மக்களுக்கு அவ்வளவா ராமரோட பெருமையை வந்து உயர்த்தி எல்லாம் காட்டியிருக்காது. ஏன் அப்படின்னா விஸ்வாமித்திரர் திரும்பி அயோத்திக்கு வந்து அதை சொல்லக்கூட இல்லை. இந்த உலகத்தில் சில பேர் வந்து செயற்கரிய வீர செயல்களும் பரோபகார செயல்களும் செஞ்சு மக்களோட உள்ளத்தை பிடிச்சிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வந்து இசை பாடி, நடனமாடி, கவிதை புனைந்து, அப்புறம் சித்திர சிற்ப கலைகள்லையெல்லாம் அற்புதங்களையெல்லாம் செஞ்சு மற்றவங்களோட போற்றுதலுக்கு ஆளாகிறாங்க. வேறு சிலர் வந்து கருவிலேயே திருவுடையோராக பிறக்கிறாங்க, பிறக்கிறப்பையே சிறப்புமிக்கவங்களாக பிறந்து ரொம்ப பேர்படுறாங்க. குறிப்பிடக்கூடிய காரியம் காரணம் எதுவுமே இருக்காது அவங்களுக்கு, ஆனால் பார்க்குறவங்களோட உள்ளம் எல்லாத்தையும் கவர்ந்து ஒரு வசீகரிக்கக்கூடிய சக்தியை வந்து இயற்கை அன்னை அவங்களுக்கு வந்து கொடுத்துட்றா. ஆஹா, இயற்கை அன்னைக்கு ரொம்ப பாரபட்சம் இருக்கு போல. ஆனாலும் நம்ம என்ன கண்டோம், இயற்கை அன்னை அந்த மாதிரி வசீகர சக்தியை அவங்களுக்கு கொடுக்குறப்ப அதுக்கு இணையாக வேற என்னென்ன பிரதிகூலமான அம்சங்களையும் அழிச்சிருக்காளோ, நமக்கு என்ன தெரியும்? அவ்வளவு தூரம் அயோத்தி மாந்தரோட உள்ள அன்பை கவர்ந்து அவங்களோட போற்றுதலுக்கு உரியவராயிருந்த ராமர் வந்து உலகத்தில் சாதாரண மனிதர்கள் யாருமே அடையாத துன்பங்கள் எல்லாத்தையும் அடைஞ்சாருல. நாட்டை துறந்து, காட்டை துறந்து, காதல் மனைவியை பறிகொடுத்து, சொல்லுறதுக்கு இயலாத மனவேதனை அவருக்கு இருந்துச்சுல. அதாவது சூரியனோட பேரன் அதுதான் வந்து இஷ்வாகு அப்படிங்கிறவர். இஷ்வாகுவோட மூத்த புதல்வன் விகுஷி அப்படிங்கிறவனோட சந்ததியினர் தான் அயோத்தியிலிருந்து ஆட்சி பண்ணாங்க. இந்த வழியில் வந்தவங்களில் குறிப்பிடத்தக்க மன்னர்கள் சில பேர் யார் அப்படின்னு பார்த்தா, காகுத்சன், ஹரிச்சந்திரன், திலீபன், பகீரதன், ரகு, தசரதன், ராமன், இந்த மாதிரி மன்னர்கள். சூரிய குலத்தில் வந்தவங்களான சோழ மன்னர்களும் காசியப கோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து அடிக்குறிப்பாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ராமனை பற்றி பார்த்தோம்ல, அந்த மாதிரி அருள்மொழிவர்மர் வந்து இயற்கை எண்ணெயோட அந்த பச்சபாதமான சலுகைக்கு பாத்திரமானவர்.
ஏன்னா அவரோட தோற்றம் அப்படி. அவரை பார்த்தவங்க அத்தனை பேரையுமே அது வசீகரிச்சிருச்சு. அவரோட இனிய பேச்சு பண்புகள் அவர் கூட பழக நேர்ந்தவங்க எல்லாரோட அன்பையுமே கவர்ந்துருச்சு. ஈழ நாட்டு போர்க்களத்துக்கு அவங்க போயிருந்தப்ப அவ்வளவா வீர தீர செயல்கள் செய்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து கிடைக்கல. ஆனாலுமே அவரோட வீர தீர பிரதாபங்களை பற்றி நிறைய கற்பனை செய்திகள் வந்து சோழ நாடு முழுக்க பரவிக்கிட்டே இருந்துச்சு. ஒருத்தர்கிட்ட நம்ம அன்பு வச்சிட்டோம் அப்படின்னா அவரை பற்றி எவ்வளவு மிகைப்படுத்தப்பட்ட புகழுரையையும் நம்ம எளிதில் நம்பிடுவோம்ல, அதுக்கு ஆயத்தம் ஆயிடுவோம். சுந்தர சோழர் வந்து நோய்வாய்ப்பட்டு நடக்கக்கூட சக்தி இல்லாமல் போன காலத்திலிருந்து அரசுரிமை சம்பந்தமான குழப்பங்கள் வந்து சோழ நாட்டில் நடந்துருமோ அப்படின்னு மக்கள் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. பழுவேட்டரையர், சம்புவரையர் இந்த மாதிரி குறுநில மன்னர்கள், பெருந்தரத்து அதிகாரிகள் இவங்க எல்லாருமே சுந்தர சோழரோட புதல்வர்களுக்கு விரோதமாக கண்டராதித்தரோட மகனுக்கு பட்டங்கட்ட சதி பண்ணுறாங்க அப்படின்னு வதந்தியும் கிளம்பியிருந்துச்சு. கண்டராதித்தரோட குமாரன் மதுராந்தகனுக்கு விரோதமாக சொல்லக்கூடியது எதுவுமே வந்து மக்களுக்கு தெரியாது சொல்லப்போனால். ஏன்னா மதுராந்தகன் அவ்வளவா வெளியே வர்றதே இல்லை, மக்களுக்கு நடுவில் வந்து பழகினதும் இல்லை. அப்பாவை மாதிரி உலக வாழ்க்கையை வெறுத்து சிவபக்தியில் ஆழ்ந்திருக்கான் அப்படின்னு மட்டும்தான் தெரிஞ்சிருந்துச்சு. விஜயாலய சோழர் காலத்திலிருந்து சோழ ராஜ்யம் விரிஞ்சு பறந்து வந்ததையும், வர்த்தகம் வந்து நல்லா செழித்து மக்களோட வாழ்க்கை உயர்ந்துக்கிட்டே வந்தது, அப்புறம் வந்து சோழ சைன்யங்கள் வந்து ஜெயிச்ச நாடுகள்லேருந்து ஏகப்பட்ட செல்வங்கள் வந்து குமிஞ்சிக்கிட்டு இருந்தது, இதை பார்த்து 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 சந்தோஷம் பெருமைப்பட்டுக்கிட்டே இருந்த மக்கள் சோழ பேரரசு வந்து இன்னும் பெருசாகணும், பல்கி பரவி தழைக்கணும் அப்படின்னு தான் நம்பினாங்க. சிவபக்தியில் முழுக்க முழுக்க ஈடுபட்ட மதுராந்தகர் வந்து சிங்காசனம் ஏறினா சோழ ராஜ்யம் வந்து முன்னேறுமா அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம். அது மட்டும் இல்லை, மதுராந்தகன் பட்டத்துக்கு வந்தால் என்னாகும், இந்த சிற்றரசர்கள் வச்சது தான் சட்டம் அப்படின்னு இருக்கும், அப்படியும் பயந்தாங்க சில மக்கள். அதுக்கப்புறம் ஆதித்த கரிகாலர், அவரை பற்றி வீராதி வீரர் அப்படிங்கிற பெரிய மதிப்பு மக்களுக்கு இருந்தாலுமே அவர் சிங்காதனம் ஏறுனா அதில் பெருசாக உற்சாகப்படுறதுக்கு எதுவும் இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா ஆதித்த கரிகாலர்கிட்ட மக்களை வசீகரிக்கிற ஒரு இனிய சுபாவம் வந்து கிடையாது. எல்லாரு கூடயும் அவர் சரளமாக கலந்து பழக மாட்டார். இது மட்டும் இல்லாமல் கரிகாலரை பற்றி நிறைய மர்மமான வதந்திகள்லாம் உலவிக்கிட்டு இருந்துச்சு. அவர் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டாரு, குற்றம் பண்ணிட்டாரு, அவரோட மனசாட்சியே அதுக்காக அவரை வருத்திக்கிட்டு இருக்கு, அதனால் தந்தை சுந்தர சோழரோட அபிமானத்தை இழந்துட்டாரு, இப்படியெல்லாம் நிறைய வதந்திகள், இன்னும் பல பல கற்பனை கதைகள்லாம் கட்டி விட்டுருந்தாங்க. அதனால் அவர் அகால மரணம் அடைஞ்சப்ப ஒரு மகாவீரனுக்கு உண்டான மரியாதையை மக்கள் செலுத்தினாலுமே அதிகமாக துக்கப்பட்டுக்கிட்டே இல்லை. வால் நட்சத்திரத்துக்கு மேலே பழியை போட்டுட்டு ஒரு வாரம் மனசை வந்து சமாதானப்படுத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, பெரிய புழுவேட்டரையரோட மரணம் நடந்ததில் அது நடந்த விதம் வந்து மக்களோட மனசில் ஒரு புதிய அபிமானத்தையும் மரியாதையையும் உண்டு பண்ணிருந்துச்சு. அந்த வீர கிழவர் வந்து முதுமை பிராயத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாய மோகினி உண்மையிலேயே பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகளை சேர்ந்தவ, அவளோட தூண்டுதல்னால தான் பெரிய பழுவேட்டரையரோட மனசு வந்து கெட்டு போயிருந்துச்சு. ஆதித்த கரிகாலரோட அகால மரணத்துக்கு பாண்டிய நாட்டு ஆபத்து உதவிகள் தான் காரணம் அப்படின்னும், இந்த எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்டதுமே பெரிய பழுவேட்டரையர் வந்து அவர் செஞ்ச குற்றத்துக்காக பிராய சித்தமாக தன்னை தானே கொன்னுட்டாரு அப்படின்னு வதந்திகள் பரவுனதுக்கப்புறம் ஜனங்க வந்து பாவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, அனுதாபப்பட்டாங்க பெரிய பழுவேற்றையரை குறித்து, ஐயோ பாவம் அப்படின்னு. அப்புறம் பெரிய பழுவேற்றையர் வந்து இறக்குறதுக்கு முன்னால் மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டுற எண்ணத்தை விட்டுருங்க, பொன்னியின் செல்வருக்கே முடிசூட்டுங்க அப்படின்னு மற்ற குறுநில மன்னர்களுக்கு வந்து கட்டளை இட்டுட்டு போயிட்டாரு அப்படிங்கிறதுமே மக்களுக்கு வந்து அவர் மேலே ஒரு மரியாதையை வந்து அதிகப்படுத்திடுச்சு. மக்களோட மனசில் உள்ள விருப்பம் நிறைவேறதுக்கு ஒரு பெரிய தடங்களை நிவர்த்தி பண்ணிட்டுல அந்த மாபெரும் வீரக்கிழவர் இறந்து போயிருக்காரு. அவரோட நினைவு வாழ்க, அவரோட குலம் வாழ்க, இந்த மாதிரி ஜனங்க எல்லாம் நன்றி உணர்ச்சியோடு அவரை புகழ்ந்து பேசினாங்க. அப்புறம் மதுராந்தகத்தேவர், மதுராந்தகத்தேவர் விஷயத்தில் ஆள் மாறாட்டம் நடந்திருக்கு அப்படிங்கிற விவரம் பொதுமக்கள்ல யாருக்குமே தெரியல. அரச குடும்பத்தினர் அப்புறம் அவங்களோட நெருங்கின தொடர்பு கொண்டவங்களை தவிர வேற யாருக்குமே அந்த செய்தி தெரியாது. பழைய மதுராந்தகர் வந்து பெரும்பாலும் அரண்மனைக்கு உள்ளேயே தான் பொழுத கழிச்சார். ரொம்ப அபூர்வமாக தான் வெளியே வந்தார். அப்படி வெளியே வந்த சந்தர்ப்பங்கள்லையும் அவர் வந்து பொதுமக்களோட கலந்து பழகிறதெல்லாம் கிடையாது. அவருக்கு முடிசூட்டுற பேச்சு நடந்துக்கிட்டு இருக்கப்ப கூட மூடு பல்லக்கில் வச்சு தான் அவரை கூட்டிகிட்டு போனாங்க. அவரோட அங்கு அடையாளங்களை கூர்ந்து கவனிக்கிறதுக்கு பொதுஜனங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவே இல்லை.
அதனால் பழைய மதுராந்தகர் போய் புதிய மதுராந்தகர் வந்திருக்காரு அப்படிங்கிற விவரமே பெரும்பாலான மக்களுக்கு வந்து தெரியவே தெரியாமல் இருக்கும். அதனால் இப்போ திருவையாறில் வந்து திருவாதிரை திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குல்ல, இங்கே வந்து புது மதுராந்தகரை பார்த்த யாருமே ஆள் வேற்றுமை இருக்கிற மாதிரி கண்டுபிடிக்கவே இல்லை. அவர் மனைவி பூங்குழலியை மட்டும் சில பேர் வந்து பார்த்தாங்க. அந்த பொண்ணு வந்து சின்ன புழுவேட்டரையரோட மக அப்படின்னு சிலர் சொன்னாங்க, சிலர் வந்து இல்லை அப்படின்னாங்க. கடலில் படகு செலுத்தி வந்த ஓடக்கார பெண் இவ மதுராந்தகர் வந்து சமீபத்தில் இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அரச குடும்பத்தினரும் குறுநில மன்னர்களும் அந்த காலத்தில் பலதார மணம் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை, அதனால் யாருக்கும் பெருசாக வியப்பெல்லாம் இல்லை. சிற்றரசர்கள் வந்து பலர் தூண்டியும் மதுராந்தகத்தேவர் தமக்கு பட்டம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற வதந்தியே வந்து அவர் மேலே ஒரு பயங்கரமான மரியாதையை உண்டு பண்ணிருச்சு. அவரோட தோற்றமும் சிவபக்தியிலேயே தெளிச்சு பரவச நிலை அடைஞ்சிருந்ததுனால அந்த மரியாதை வந்து அதிகமாகிக்கிட்டு தான் இருந்துச்சு. ஓடக்கார பெண் பூங்குழலியை முன்னிட்டு தான் மதுராந்தகர் வந்து சோழ சிங்காதனத்தை விரும்பலை அப்படின்னு கொஞ்சம் பேச்சு. அதுலேயும் நிறைய பேரோட அபிமானத்தை வந்து அவர் கவர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். பொன்னியின் செல்வருக்கு பட்டாபிஷேகம் நடந்ததுமே மதுராந்தகத்தேவருக்கு ஏதாவது பெரிய பதவி கொடுப்பாரு பொன்னியின் செல்வர் அப்படின்னு சில பேர் பேசிக்கிட்டாங்க. முடிசூட்டு விழாவுக்கு 2 நாளுக்கு முன்னால் இருந்து சோழ நாட்டோட 4 திசைகள்லேயும் ஜனங்க வந்து தஞ்சையை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. தஞ்சை கோட்டைக்கு வெளியே ஒரே ஜன சமுத்திரம். கோட்டையோட வாசல் கதவுகளை வந்து திறந்து விட்டாங்க. கோட்டைக்குள்ளே போகிறதுக்கும் வெளியே வர்றதுக்கும் முன்னாடி எவ்வளவு கட்டுப்பாடுகள் இருந்துச்சு அது எல்லாத்தையுமே நீக்கிட்டாங்க. முடிசூட்டுனால வந்து தள்ளி வச்சுக்கிட்டா சமாளிக்கவே முடியாத கூட்டம் சேர்ந்துரும் அப்படின்னு தான் தை பிறந்ததுமே நாள் குறிப்பிட்டிருந்தாங்க. இன்னும் ஜனங்களோட சௌகரியத்துக்காக நிறைய ஏற்பாடுகள் பண்ணியிருந்தாங்க. கொடும்பாளூர் வேளாறு வந்து தான் கூட கூட்டிட்டு வந்திருந்த மாபெரும் தென் திசை படையில் மிகப்பெரிய பகுதியை வந்து பொன்னியின் செல்வர் கட்டளையின் பேரில் திருப்பி அனுப்பிவிட்டார். தன்னோட 1000 வீரர்களை மட்டும்தான் வச்சுருந்தார். அதே மாதிரி பழுவேட்டரையர் கட்சியை சேர்ந்த அந்த சிற்றரசர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, குடந்தைக்கு பக்கத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டியிருந்தாங்கள வீரர்களை, அவங்கள வந்து அவங்கவுங்க இடத்துக்கே அனுப்பிட்டாங்க. சின்ன பழுவேட்டரையர் வந்து கோட்டை பாதுகாப்புக்கு வழக்கமாக வீரர்கள் வச்சுருப்பார்ல, அவங்க மட்டும்தான் இருந்தாங்க. பழுவூர் வீரர்களோ கொடும்பாளூர் வீரர்களோ அதுக்கப்புறம் வேளக்காரப்படை வீரர்களோ அவங்களோட பகை மார்ச்சரியங்கள் எல்லாத்தையும் மறந்து ஒருத்தரை ஒருத்தர் கட்டி தழுவிக்க, கேலி செஞ்சு கூத்தாடி குதூகலிக்க இப்படியே இருந்தாங்க. முடிசூட்டு விழாவை பார்க்குறதுக்கு திரள் திரளாக மக்கள் வந்து குவிஞ்ச உணர் இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த காவலர்கள் இந்த வீரர்கள் வந்து நிறைய உதவி பண்ணாங்க. சில சமயம் வேடிக்கைக்காக வானர சேட்டைகள்லாம் அவங்க ஈடுபட்டாங்க, ஆனாலும் ஜனங்க வந்து பெருசாக பொருட்படுத்தலை. தஞ்சை கோட்டைக்கு உட்புறமும் புறநகரமும் தேவேந்திரனோட அமராவதி நகரம் மாதிரி அவ்வளோ ஒரு அலங்காரத்தோடு இருந்துச்சு. நகரில் இல்லை ஒவ்வொரு வீட்டுக்கும் வெளியூர்லேருந்து விருந்தாளிகள் வந்து குமிஞ்ச மாதிரிக்கு இருந்தாங்க. கடைசியாக மகுடாபிஷேகத்துக்காக குறிப்பிட்ட தினம் அன்னைக்கு வந்து சூரியன் உதயமாச்சு. உதிக்கிறப்பவே பனித்திரளை போக்கிக்கிட்டு பொற்கிரணங்களை பரப்பிக்கிட்டு தேஜோமயமாக உதிச்சிச்சு. அதை பார்த்த அந்த சூரியனை பார்த்த அத்தனை பேரும் சொன்னாங்க, இன்றைக்கி வந்து பொன்னியின் செல்வருக்கு மகுடாபிஷேகம்ல, அதனால் சூரியனும் மிகுந்த ஒளியோட ஒரு தங்கம் மாதிரி ஒரு பொன்னொளி வீசி திகழ்கிறான் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. மகுடாபிஷேகத்துக்கான வேலை வர்றதுக்கு ரொம்ப நேரத்துக்கு முன்னாலேயே பட்டாபிஷேக மண்டபத்தோட வாசலில் வந்து கூட்டம் சேர ஆரம்பிச்சிருச்சு. மண்டபத்துக்குள்ளே பொதுமக்கள் அத்தனை பேரும் இருக்க முடியாதுல்ல. முடிசூட்டு வைபவம் நடந்ததுக்கப்புறம் பொன்னியின் செல்வர் மண்டபத்திலிருந்து வெளியில் வந்து பட்டத்து யானை மேலே ஏறி வீதி வலம் ஆரம்பிக்கிறப்ப தான் மக்கள் வந்து எல்லாரும் அவரை பார்க்க முடியும். அதுக்காக நேரம் கழித்து வர முடியுமா என்ன? முன்னதாக வந்தால் பொன்னியின் செல்வர் பொன் மகுடம் சூடிக்கிட்டு வெளியே வர்றப்பவே அவரை பார்க்கலாம்ல. மகுடாபிஷேக மண்டபத்துக்குள்ளே அரண்மனையை சேர்ந்தவங்க வர்றதுக்கு தனியாக ஒரு பின்புற பாதை இருந்துச்சு. அது வழியாக சுந்தர சோழரும் வானமாதேவியும் அவங்க ரெண்டு பேருக்கும் பின்னாலேயே செம்பியன் மாதேவி, மதுராந்தகர், பூங்குழலி, குந்தவை பிராட்டி, வானதி எல்லாரும் வந்து சேர்ந்துட்டாங்க. முதன்மந்திரி அனிருத்தர், சின்னப்பழுவேட்டரையர், சம்புவரையர், சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி, மலையமான் மிலாடுடையார், அப்புறம் மற்ற சிற்றரசர்கள், சாமந்தர்கள், வர்த்தக கண தலைவர்கள், கோட்ட தலைவர்கள், பெருந்தர அதிகாரிகள், சிவாச்சாரியார்கள், விண்ணகர பட்டர்கள், தமிழ் பெரும் புலவர்கள், இவங்க அத்தனை பேரும் வாசலில் கூடியிருந்த அந்த பெரிய ஜன கூட்டத்தில் புகுந்து முண்டி அடிச்சுக்கிட்டு ஒரு வழியாக உள்ளே வந்து சேர்ந்தாங்க.
கடைசியாக பொன்னியின் செல்வரும் வல்லவரையன் வந்தியத்தேவனும் தாமரை மலர் மாதிரி இருந்த ஒரு திறந்த தங்க ரதம், அதில் உட்காந்து மகுடாபிஷேக மண்டபத்தோட வாசலை அடைஞ்சப்ப பூரண சந்திரனை பார்த்த அலைகடல் மாதிரி அந்த ஜன சமுத்திரம் அப்படியே கரகோஷத்தில் முழக்கி ஆரவாரம் பண்ணுது. மகுடாபிஷேகத்துக்கு உரிய வைதிக சடங்குகள் எல்லாம் நடந்துச்சு. சோழ குலத்து மன்னர்கள் வந்து வழி வழியாக பட்டாபிஷேக தினத்தை அன்னைக்கு தலையில் சூட்டிக்கிற அந்த மணிமகுடம், மார்பில் அணிகிற நவரத்தின மாலை, இடையில் தரிக்கிற உடைவாள், கையில் ஏந்திர செங்கோல், இது எல்லாத்தையும் ஒரு பெரிய சித்திர தாம்பாளத்தில் வச்சு சபையில் பெரியவங்க முன்னால் எல்லாம் கொண்டு போனாங்க. அத்தனை பேரும் அந்த தாம்பாளத்தை தொட்டு ஆசி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆஸ்தான புலவர் நல்லன் சாத்தனார் எந்திரிச்சு நின்னார். அவருக்கு பின்னால் கையில் யாழ் பிடிச்ச மங்கை ஒருத்தி நின்று யாழோட நரம்புகளை மீட்டி இனிய சுருதி எழுப்ப ஆரம்பித்தான். புலவர் நல்லன் சாத்தனார் வந்து சோழ குலத்தோட தொல் பெருமையையும் அந்த குலத்தில் பரம்பரை பரம்பரையாக வந்து புகழடைஞ்ச வீர மன்னர்களோட வரலாறையும் இசையோடு கலந்த ஒரு சந்த பாடலாக பாட்டு பாடினார். அந்த பாட்டு வந்து ரொம்ப நீளமானது. இந்த காலத்தில் இருக்கிறவங்க எளிதில் அறிஞ்சிக்க முடியாத அரிய நடையிலேயும் இருந்துச்சு. அதனால் அதோட சாராம்சத்தை மட்டும் இங்கே நம்ம சொல்லலாம். சூரிய வம்சத்தில் பிறந்த மனு மாந்தாதான், அவரோட குலத்தில் சிபி அப்படிங்கிற மன்னன் இருந்தான். அவன் ஒரு புறாவுக்கு தான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றி அதோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தா உடம்பில் இருக்கிற சதையை அறுத்து கொடுத்தான். அந்த மாதிரி இருந்த அந்த சிபியோட வம்சத்தில் அவனுக்கு பின்னால் பிறந்தவங்க எல்லாருமே செம்பியன் அப்படிங்கிற குல பெயரை சூட்டிக்கிட்டு பெருமைப்பட்டுக்கிட்டாங்க. இந்த செம்பியர் குலத்தில் ராஜகேசரி அப்படின்னு ஒரு பேரரசன் வந்தான். அவனோட மகன் பரகேசரி அப்படின்னு புகழடைஞ்சான். இவங்களுக்கு அப்புறம் வந்த மன்னர்கள் எல்லாம் கோ ராஜகேசரி, கோப்பரகேசரி அப்படின்னு மாற்றி மாற்றி பட்டை சூட்டிக்கிட்டே வந்தாங்க. பசுவுக்கு நீதி வழங்குறதுக்காக தன்னோட அருமை புதல்வனை பலி கொடுத்த சோழ மன்னர் மனுநீதி சோழன் அப்படின்னு பேர் பெற்றான். இவனுக்கு பிற்காலத்தில் பூம்புகார் நகரத்தில் கரிகால் பெருவளத்தான் அப்படிங்கிற மன்னன் மூ உலகத்துக்கும் தன்னோட புகழை பரப்பி வாழ்ந்தான். அவன் வந்து சோழ நாட்டு பெரும்படையோட வடக்கில் இமயமலை வரைக்கும் படையெடுத்து போய் அந்த மலையோட பனிமூடிய சிகரத்தில் சோழ குலத்து புலி இலச்சனையை பொறிச்சான். இவனோட வழியில் நலங்கிள்ளி, நெடுங்கிள்ளி, பெருங்கிள்ளி, குராப்பள்ளி துஞ்சிய கிள்ளி வளவன், சிவபெருமானோட பரம பக்தன் கோப்பெருஞ்சோழன், இந்த மாதிரி நிறைய பேர் இந்த புராதன சோழ குலத்துக்கு பேரும் புகழும் அழிச்சுக்கிட்டு எல்லாரும் சிவபதம் அடைஞ்சாங்க. உலகத்துக்கு எல்லாம் ஒளி கொடுக்கக்கூடிய சூரிய பகவானா கூட மாரி காலத்து மேகங்கள் வந்து அப்பப்போ மறைச்சிரும்ல, அந்த மாதிரி சூரியனோட பரம்பரையில் வந்த சோழர் குலத்தை சில காலம் வந்து பல்லவ பாண்டியரோட பகை மேகங்கள் வந்து கொஞ்சம் மறைச்சிருந்துச்சு. அந்த மேகங்களை அப்படியே சிதறடிக்கிற வஜ்ராயுதம் ஏந்திய தேவேந்திரனுக்கு இணையாக யார் வந்தாங்க அப்படின்னா விஜயாலய சோழர் வந்தார். அந்த சோழர் குல புலியை பார்த்ததுமே பெரும்படுகு முத்தரையன் அப்படின்னுங்கிற எலி பீதி கொண்டு மாண்டு மறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா அந்த மகாவீரர் வந்து தஞ்சை நகரை பிடிச்சு துர்கா பரமேஸ்வரிக்கு கோயில் எடுப்பித்தார். பல்லவர்களும் பாண்டியர்களும் அப்புறம் பல அரசர்களும் விஜயாலய சோழரோட நட்பை கோரி வந்து தூதுவர்களை அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. அந்த தூதுவர்கள் எல்லாருமே மன்னரோட அரண்மனை முற்றத்தில் காத்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி உதவி கேட்டு உதவி கோரி வந்த அரசர்களுக்கு அபயம் கொடுத்து உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக விஜயாலய சோழர் வந்து ஏகப்பட்ட போர்க்களங்களுக்கு போய் போர் புரிஞ்சு தன்னோட திருமேனியில 96 விழுப்புண்கள் பெற்ற ஆளானார். விஜயாலய சோழரோட திருக்குமாரர் ஆதித்த சோழர் வந்து மாற்றார்களோட சேனா மேகங்களை செதறி ஓட செய்கிற இன்னொரு சூரியனாகவே இருந்தார். திருப்புரம்பியம் போர்க்களத்தில் பல்லவன் அபராஜித பாண்டியனால் முறியடிக்கப்படுற தருவாயில் இருந்தப்ப ஆதித்த சோழர் வந்து முயல் கூட்டத்துக்குள்ளே புலி உள்ள நுழைஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி புகுந்து பாண்டிய சைன்யத்தை வந்து சின்னாபின்ன பண்ணார். அதுக்கப்புறம் தா செஞ்ச உதவியை மதிக்காமல் சிநேக துரோகம் செஞ்ச பல்லவனுக்கு புத்தி புகட்டணும் அப்படிங்கிறதுக்காக தொண்டை நாட்டுக்கு மறுபடியும் படையெடுத்துட்டு போய் அபராஜிதவர்ம பல்லவன் இருந்தால அவனை வந்து யானை மேலே பாஞ்சு வீர சொர்க்கத்துக்கு அனுப்பினார். அப்புறம் தமது முன்னோன்
கோச்செங்கனான பின்பற்றி என்ன பண்ணாருன்னா, காவேரி நதி உற்பத்தியாகிற சைய பர்வதம் அதாவது சகசிய மலையிலிருந்து பூம்புகார் நகரம் வரைக்கும் 82 சிவாலயங்களை வந்து எடுப்பித்தார். ஆதித்த சோழரோட புதல்வர் பராந்தக சோழர் பிறக்கிறப்பவே தன்னோட 2 தோள்கள்லையும் வீரலட்சுமியையும் விஜயலட்சுமியையும் சுமந்துக்கிட்டு தான் வந்தார். வெள்ளூரில் வந்து பாண்டியனை ஓட ஓட விரட்டினார். அதுக்கப்புறம் மதுரையும் ஈழமும் கொண்டார். அதுக்கப்புறம் சேர நாட்டு வேழப்படைக்கு ஒரு சிங்கமாக இருந்தார். வடக்கில் துங்கபத்திரை நதிக்கு அப்பால இருந்த சளுக்கர்களும் வேங்கி மண்டலத்தாரும் பராந்தக சோழரோட பேரை கேட்டு சிம்ம சொப்பனம் கண்ட மாதிரி நடுங்கினாங்க. அவரோட புகழை கேட்டு பொறுக்காமல் பொறாம பிடிச்ச ரட்ட மண்டலத்து கண்ணரதேவன் 7 சமுத்திரம் சேர்ந்தது மாதிரி ஒரு பெரிய படையை திரட்டிக்கிட்டு பராந்தக சக்கரவர்த்தியை போரில் புறங்காண்டதுக்கு வந்தான். அப்போத்தான் பராந்தகரோட மூத்த புதல்வர் ராஜாதித்ய தேவர் வந்து குருஷேத்திரத்தை ஒத்த அந்த தக்கோல போரில் வந்து கண்ணரதேவனையும் அவனோட பெரிய கடல் மாதிரி இருந்த சேனையையும் முறியடித்து சின்னாபின்னம் பண்ணதுக்கப்புறம் யானை மேலேயே இறந்து வீர சொர்க்கம் அடைஞ்சிட்டார். பராந்தக சோழர் வந்து தில்லை சிதம்பரத்து நடராஜ பெருமான் ஆலயத்தில் பொன் மண்டபம் கட்டி அதுக்கப்புறம் அந்த பெருமானோட இணையடிகளையும் அடைஞ்சிட்டார். அவரோட புதல்வர் சிவஞான கண்டராதித்த தேவர் சிவாலய பணிகள் செய்கிறதுல ஈடுபட்டிருந்து சிவபதத்தை அடைஞ்சார். அவரோட காலத்தில் தொண்டை மண்டலத்தை வந்து பகைவர்களோட ஆதிக்கத்திலிருந்து விடுதலை செஞ்சு சீட்புலி நாடு வரைக்கும் புலிக்கொடியை நாட்டியவர் வந்து அவரோட தம்பி அரிஞ்சயத்தேவர். அவரும் தன் அண்ணனை பிரிஞ்சு அதிக காலம் இருக்கிறதுக்கு மனசு இல்லாமல் சீக்கிரமாக விண்ணுலகம் போயிட்டார். அந்த அரிஞ்சயரோட திருப்புதல்வர் சுந்தர சோழ சக்கரவர்த்தி அதுக்கப்புறம் சோழ சிங்காதனை ஏறினார். தா ஒளிஞ்சிருந்த பொந்திலிருந்து வெளியில் தலைகாட்டிய பாண்டியன் நரி மேலே பாஞ்சு அதை மறுபடியும் பொந்துக்குள்ள ஒளியும் வரி செஞ்சிட்டார். சுந்தர சோழ சக்கரவர்த்தியோட வெண்கொற்ற குடை நிழலில் 3 உலகமுமே கொஞ்சம் கூட கவலையே இல்லாமல் நிர்பயமாக வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி 1000 ஆண்டுகளாக வீரப்புகழ் பெற்று விளங்குற இந்த சோழ குலத்தில் வந்த பொன்னியின் செல்வரை எந்த மாதிரி மொழிகளில் போற்ற முடியும்? அவரோட புகழை சொல்கிறதுக்கு கலைமகளே பிறந்து வந்தால் ஒருவேளை சாத்தியமானாலும் ஆகும். என்ன மாதிரி ஒரு சாதாரண புலவர்களால் இயம்புறதுக்கு முடியாது. இந்த மாதிரி நல்லன் சாத்தனார் வந்து சோழ குல பெருமையை பாடி முடித்தார். அவருக்கப்புறம் வடமொழி புலவர்களும் புத்த பிக்ஷுக்களும் சிவாச்சாரியர்களும் வைஷ்ணவ ஆச்சாரியர்களும் வாழ்த்து சொல்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்களை எப்படி சுருக்கமாக முடிக்க வைக்கிறது அப்படிங்கிறது பட்டாபிஷேகத்துக்கு முகூர்த்தம் வச்சுருக்கிறவங்களுக்கு பெரிய கவலையாக போயிடுச்சு. அப்படி கவலைப்பட்டவங்களில் ஒரு ஆள் வந்து சின்ன புலிவேட்டரையர். அவர் வந்து தான் கையினால் சோழர் குலத்து புராதன கிரீடத்தை எடுத்து பொன்னியின் செல்வரோட தலையில் சூடுறதுக்கு ரொம்ப ஆயத்தமாக இருந்தார். புலவர்களையும் பண்டிதர்களையும் எப்படி சீக்கிரமாக பாடி முடிக்க வைக்கிறது அப்படின்னு நினச்சி சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்த சின்ன புலிவேட்டரையருக்கு பக்கத்தில் ஒரு புது ஆள் வந்தான். திடுதிப்புன்னு வந்தான். தெருவில் வீதி எங்கிலேயும் மொச்சு நின்றுக்கிட்டு இருந்த அவ்வளவு ஜனக்கூட்டத்தையும் தாண்டி அவன் எப்படி ஆஸ்தான மண்டபத்துக்குள்ளே வந்தான் அப்படிங்கிறது பலருக்கும் வியப்பாக இருந்துச்சு. ஆனால் வந்தியத்தேவனுக்கு வியப்பெல்லாம் எதுவுமே இல்லை. மாறுவேடம் போட்டிருந்தது ஆழ்வார்க்கடியான்தான் அப்படிங்கிறத தெரிஞ்சிருந்த வந்தியத்தேவன் இப்போ பொன்னியின் செல்வரை பார்த்தான். அவரும் அந்த சமிக்ஞையை தெரிஞ்சுக்கிட்டவர் மாதிரி தான் இருந்தார். சின்ன பழுவேட்டரையரோட காதில் ஆழ்வார்க்கடியான் என்ன ரகசிய செய்தியை சொன்னானோ தெரியாது. உடனே அவரோட முகத்தில் பெரிய கவலை கலக்கம். ஒரு கணம் அப்படியே தயங்கி நின்னார். அப்புறம் அவனை கூப்பிட்டுக்கிட்டு அந்த சபா மண்டபத்தில் அதிகம் கூட்டம் இல்லாத ஒரு பக்கத்துக்கு போயிட்டார். இதை கவனித்தார் பொன்னியின் செல்வர். நல்லன் சாத்தனார் வந்து சோழர் குல பெருமையை சொல்லிட்டு வந்தப்பெல்லாம் கைகூப்பி நின்று வணக்கத்தோடு கேட்டுக்கிட்டு இருந்தவர் இப்போ அந்த புலவரை பார்த்து, ஐயா புலவரே, இவ்வளவு நேரமும் நீங்கள் சொல்லி வந்த புகழெல்லாம் என் முன்னோரை பற்றினதில்லை. இந்த புராதன பெருமை வாய்ந்த சிங்காதனத்தில் உட்காந்து மணிமகுடம் சூட்டி கொள்றதுக்கு தகுதி உள்ளவனாக இருக்கிறதுக்கு நான் என்ன காரியம் பண்ணியிருக்கேன்? அதை பற்றி சொல்கிறதுக்கு கலைமகள் எங்கே பிரசன்னமாவது சாத்தியம் இல்லை. அதனால் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் எடுத்து சொல்லலாமே அப்படின்னாரு. புலவருக்கு என்ன பேசுறதுனே தெரியல, அப்படியே நின்னார் திகச்சு போய். அப்புறம் அதை பார்த்துட்டு, ஐயா ஐயா, நீங்கள் திகைத்து நிற்கிறது வந்து இயல்பு தான், உங்கள் மேலே குற்றம் இல்லை. அந்த மாதிரி என்னோட புகழை பாட்டில் அமைச்சு பாடுற மாதிரி நான் இன்னமும் ஒரு காரியமும் செய்யலை. ஆனால்
இன்னைக்கு தான் நான் தொடங்க போகிறேன் அப்படின்னாரு பொன்னியின் செல்வர். அப்படி என்ன பெருமை மிக்க சிறப்பு வாய்ந்த காரியத்தை வந்து பொன்னியின் செல்வர் பண்ண போகிறாரு? அல்வர்க்கடியான் ஏன் மாறு வேஷம் போட்டு சின்ன புழுவேட்டரையர் கூட வந்து பேசுகிறான்? சின்ன புழுவேட்டரையர் ஏன் வந்து அவனை தனியாக வேற கூட்டிகிட்டு போகிறாரு? அடுத்து என்ன நடக்க போகுது மேற்கொண்டு பார்க்கலாம். காத்திருங்கள் அத்தியாயம் 88. மிக்க நன்றி.